ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 9:33 பின்பு துவிதியை, நட்சத்திரம் அனுஷம். மாலை 5:51 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. கரிநாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் 6ஆம் இடத்துல கன்னி ராசியில் இருக்கிறதுனால கன்னியில் சுக்கரன் இருந்தால் கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற வாஸ்தகம் பதிக பலிதமாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளும் ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இல்லாத வாழ்க்கையை விட நிம்மதி இல்லாத வாழ்க்கை கஷ்டமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கிகள் வசூலாகக்கூடிய பாக்கியமான நாள். பொதுவாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நடன நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்றதுதான் நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QZ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் கண்ணியமும் அன்யூன்யமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரும தெரியாதவங்க கிட்ட பெருமை பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது. சுகஸ்தானத்தில் வந்து புதன் பகவான், அதாவது தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். குறிப்பாக வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் அதற்கும் மேலான உங்களுக்கான வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். குறிப்பாக திறமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களுடைய திறமையை உறுதிப்படுத்தக்கூடிய உங்களுடைய மதிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவே இல்லாத தெய்வீகம் பலன் தராது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DB. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம், பெண்களுடைய மதிப்பு, பெண்களுக்கான தைரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வருமானத்தை சந்திக்கும். அதே மாதிரி பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமியால் பஸ்த கஷ்டங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவை தேடிக்கொள்ளவும் முடிவை
புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழு மலையாண்டவர், அதிஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாக கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய சூழல்கள் உருவாகும். தனஸ்தானத்தில் ராசிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலில் வந்து தேங்கி நின்ற பணமெல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறது. தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகிறது. இந்த மாதிரி நன்மையான பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொதுப்படையான விஷயங்களை விட வெளிப்படையான ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர், அதிஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. தனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால காசுபண சேர்க்கை அதிகரிக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்த காலம் மாறும், ஆனால் வாழ்க்கையின் கீதங்கள் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர், அதிஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் என். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்கியம் மட்டுமல்ல பண வரவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்குது. தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அயன ஜெயன போக பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண்களுக்கு தேவையான, அதாவது பெண்களுடைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளியாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி, அதிஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் சேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். சாதாரணமாக சின்ன சின்ன குறுந்தொழிலில் உள்ளவங்க, சிறுந்தொழிலில் உள்ளவங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதையில் வந்து சின்ன சின்ன துணி கடைகள் வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன சிற்றுண்டி சம்மந்தப்பட்ட தேநீர் சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு வருமானம் வரக்கூடிய, அல்லது அந்த கடைகளை வந்து புதுமைப்படுத்தக்கூடிய, அல்லது இருக்கிற தொழிலில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய, அல்லது இருக்கிற தொழில வந்து புதிய தொழில் சூட்சுமங்களை வந்து புகுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தகவல் கிடைப்பதற்கு பிள்ளையார் அகவல் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி, அதிஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் என். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். முதலில் வந்து எதிர்ப்பு வந்துருவீங்களே, அந்த எதிர்ப்பை கண்டு பயந்து போகிறது அல்லது பணிஞ்சு போகிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பணிவு அப்படிங்கிற கடந்த கால சூழல் விலகி மிகப்பெரிய, அதாவது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை வந்து தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். உறவு வகையில் ஒற்றுமையான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மேகங்கள் இல்லாத வான் இல்லை, வேதங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர், அதிஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் தொட்டதுக்கெல்லாம் வந்து பயப்படுறது, அல்லது எடுத்ததுக்கெல்லாம் வந்து சந்தேகப்படுறது, அல்லது தேவையில்லாத மனக்குழப்பம் இருந்துகிட்ருக்கிறது, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே விலகக்கூடிய அல்லது ஓரளவு குறையக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான கஷ்டங்கள் விலகும். குடும்பத்தில் இல்லத்தரசியாக உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் உள்ளவங்க வந்து மதித்து கே
இயக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைச்சா வெட்கம் வரும், அணைச்சா சொர்க்கம் வரும், அதுதான் மனைவி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்பன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் FJ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் வாங்கி சேர்க்க முடியும். புதிய புதிய கட்டடம், பெரிய பெரிய மருத்துவமனைகள், பெரிய பெரிய கல்லூரிகள் கட்டக்கூடிய கட்டுமான பணிகள் வந்து அரங்கேறும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டுமான பணிகளும் கட்டிடப் பணிகளும் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய அல்லது அதற்கான ஆயத்தமாகக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கையே தனக்கு உதவும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் DM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.